ஹலோ தமிழத்துக்கு வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிகப்பரிசி புட்டு. பாருங்கள், சிகப்பரிசியில் நம்ம எப்படி புட்டு செய்யலாம் அப்படின்றத நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இது வந்து நல்ல மெத்து மெத்துன்னு நம்ம புட்டு எப்படி செய்யலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் இதில் இருக்குது, பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் தமிழத்துக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து 2 கப்பு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். ஸோ சிகப்பரிசியை வந்து நாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். குறைஞ்சது 6-8 மணி நேரம் நாம் இந்த அரிசியை ஊற வைக்கணும். ஊறினா தான் நமக்கு மாவரைக்க அரிசி கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டான பதம் நமக்கு கிடைக்கும். ஸோ ஊற வச்சுக்கோங்க அரிசியை. இன்றைக்கி அம்மா தான் எப்படி புட்டு செய்கிறதுன்றத நமக்கு சொல்லித்தரப்போகிறாங்க. பாருங்கள், ஒரு சுத்தமான க்ளீனான கிளாத் எடுத்து நாம் விரித்து வச்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து நாம் இப்போ அரிசியை காய வைக்க போகிறோம். ஊற வச்ச அரிசியை நாம் எடுத்து நாம் இப்போ காய வைக்கிறோம். பாருங்கள், நல்லா பரப்பி காய வைக்கணும். ஸோ வந்துட்டு இது காஞ்சால் தான் நமக்கு வந்துட்டு நம்ம மாவு அரைக்க முடியும். ஸோ பாருங்கள் எப்படி நல்லா பரப்பி காய வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பரப்பி நல்லா காய வச்சுக்கணும். பாருங்கள், இந்த 2 கப்பு நாம் செய்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட நாம் 3-4 பேர் நல்லா சாப்பிடலாம் இந்த புட்டை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் அதனால் வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள் மறக்காமல். ஸோ எப்படி செய்கிறாங்கன்றதை, ஸோ அரிசி வந்துட்டு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சது. ஊறின அரிசியை தான் நம்ம இப்போ காய வச்சுருக்கோம், சரிங்களா? சோ இது மாதிரி நாம இப்ப ஃபேன் காத்துலயே நாம காய வச்சுக்கலாம். பாருங்க, குறைஞ்சது 10-15 நிமிஷம் வரைக்கும் நாம் ஃபேன் காற்றுல இதை ஆற வச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இதை தொட்டால் 1-2 அரிசி தான் நம்ம கையில் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி நாம் இப்போ தான் காய வைக்கணும். ஸோ வந்துட்டு இது ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, நம்ம ஊற வச்சதோடு அப்படியே நம்ம அரைச்சோன்னா நமக்கு ட்ரையான மாவு கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இதை ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைக்கிறோம். பாருங்கள், ஸோ அரிசி வந்துட்டு 1-2 தான் நம்ம கையில் ஒட்டணும். அது வரைக்கும் பாருங்க, இப்போ அரிசியை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. பாருங்க, இந்த மாவை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். தனியாக மிஷினில் கொடுத்து அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வந்துட்டு நான் மிக்சியிலே தான் இந்த மாவு அரைச்சிருக்கேன். பாருங்க, எவ்வளோ ஃபைன் பவுடராக வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாம் இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த சிகப்பரிசி வந்துட்டு ரொம்ப சத்து வாய்ந்தது இது. ஸோ அதனால தான் இந்த அரிசியை நம்ம வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம இனிப்பாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த மாவை நம்ம இனி என்ன பண்ணலான்றத நான் சொல்லித்தரேன். பாருங்க பாருங்க, இனி அம்மா செய்வாங்க இதை. ஸோ இந்த மாவை இப்போ நாம் வேக வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்கிறதுக்கு நாம் வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு மேலே இட்லி தட்டை வச்சுட்டு தட்டுக்கு மேலே நாம் வாழை இலையோ இல்லைன்னா வந்துட்டு துணியோ போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த புட்டு மாவை நம்ம பரப்பி வச்சுட்டு வேக வைக்கணும், ஓகேங்களா? பாருங்கள், இந்த அரிசி அரைச்சோன்னா நமக்கு வந்து லைட் கலராக தெரியுது இந்த மாவு. ஸோ இது வந்துட்டு நல்லா வெந்ததும் நமக்கு எவ்வளோ அழகான பிங்க் கலரில் கிடைக்க போதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஸோ குறைஞ்சது நம்ம வந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் இதை நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், வெந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து நாம் இப்போ கலரி விட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து இந்த மாவை நாம் இப்போ பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் எப்படி பிசைகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இதாக பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இந்த மாவை நாம் ஈரப்படுத்துகிறோம். ஸோ ஈரப்படுத்திட்டு நம்ம திரும்ப வேக வைக்கும் போது புட்டு நமக்கு நல்லா வரும். ஸோ யூஸ்வலாக புட்டு செய்யும் போது எல்லாருமே ஒரு தடவை வேக வச்சுட்டு அப்படியே புட்டு செஞ்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி புட்டு செஞ்சோன்னா நமக்கு சாஃப்டான புட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வெறும் மாவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு தெளிச்சுட்டு கூடவே தண்ணி கொஞ்சம் தெளித்து நாம் பிசைஞ்சு விட்டுட்டு திரும்பவும் நாம் அதை வேக வைக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும், நல்லா டேஸ்ட்டாக வரும் நமக்கு. ஸோ இந்த புட்டு மாவு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அரைச்ச உடனேயே நாம் செஞ்சிடணும்.
அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ சில பேர் இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா அதை வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த மாவு எடுத்து சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா இந்த புட்டு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் இவங்க எப்படி இதை வந்துட்டு உதிர்த்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நாம் வந்துட்டு தெளித்து தெளித்து எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நாம் வந்துட்டு தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி தான் மாவு இப்போ நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ நம்ம திரும்பவும் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறோம். ஸோ அடியில் தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுட்டு தட்டுக்கு மேலே ஒரு துணியை பரப்பி துணிக்கு மேலே நாம் இந்த மாவை போடுறோம். பாருங்கள் இப்போ மாவு எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஈரத்தில் தான் இருக்கணும். ஓகேங்களா பாருங்க ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லாம் நமக்கு புட்டு நல்லா வெந்துடும். ஸோ வந்துட்டு பாருங்கள் இந்த புட்டு நல்லா வெந்துடுச்சு. ஸோ கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு மாவு இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வந்து ஒரு தட்டில் இப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாட்டான ஸ்டீமியான நம்ம புட்டு இப்போ செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன். இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் ஆட் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், பனைவெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த ஸ்வீட்னர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காவை நல்லா துருவிட்டு அந்த துருவலை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே ஏலக்காவும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்றவங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம், வேணுன்றவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட் புட்டுக்கு தேங்காய் கண்டிப்பாக தேவைப்படும், நெய்யும் தேவைப்படும், ஏலக்காவும் தேவைப்படும், சர்க்கரையும் தேவைப்படும். சர்க்கரை வந்துட்டு நீங்கள் எந்த சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் புட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் நல்ல சாஃப்டான புட்டு மேலே இப்போ நாம் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். பாருங்கள் ஹெல்த்தியான புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காம தமிழ் திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.